சென்னை அருகே கும்மிடிப்பூண்டி சிப்கார் தொழிற்சாலையில் உள்ள தனியார் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தின் காட்சிகள் தான் இது. கும்மிடிப்பூண்டி சிப்கார் தொழிற்பேட்டையில் உள்ள தனியார் குப்பை கழிவுகள் சேகரிக்கும் தொழிற்சாலையில் பிளாஸ்டிக் பொருட்களை முறையாக அப்புறப்படுத்தாமல் இருந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் கடும் வெயிலின் தாக்கத்தால் பிளாஸ்டிக் கழிவுகளில் திடீரென தீப்பற்றியது. அப்போது அந்த குடோனில் சேகரித்து வைக்கப்பட்டிருந்த ஆயில் பேரல்களில் தீப்பிடித்து வெடித்து சிதறியது. இதனால் பாப்பன்குப்பம், சிந்தலக்குப்பம், புது கும்மிடி பூண்டி, சிறு புடல் பேட்டை உள்ளிட்ட கிராமங்கள் புகை மண்டலமாய் காட்சியளித்தன. 2 மணி நேரத்திற்கு மேலாக தீ கொழுந்துவிட்டு எரிந்த நிலையில் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க முடியாமல் திணறினர். அடுத்த ஆவடி அருகே அடுக்குமாடி குடியிருப்பில் பால்கனியில் இருந்து தவறி விழுந்த குழந்தையின் தாய் கோவையில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருமுல்லை வாயிலில் கடந்த மாதம் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் வெங்கடேஷ் ரம்யா தம்பதியின் குழந்தை பால்கனியின் தகர ஷீட்டில் விழுந்து பாதுகாப்பாக மீட்கப்பட்ட சம்பவத்தை அவ்வளவு எளிதில் யாரும் மறந்துவிட முடியாது. இந்நிலையில் அந்த குழந்தையின் தாய் கோவை மாவட்டம் காரமடையில் தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே குழந்தை பால்கனியில் இருந்து விழுந்தபோது சமூக வலைதளங்களில் வெளியான கருத்துக்களால் ரம்யா மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் அதன் காரணமாகவே தற்கொலை செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது.